தெரியல அதான் என்ன ஏதுன்னு பாலா ஆ சொல்லியா ஸோ இன்றைக்கி வந்து N4 ப்ரெஸ் ஷோவில் இருக்கோம். இன்றைக்கி ப்ரெஸ் மக்கள் எல்லோரும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மிக்ஸ் ரிவ்யூ. சில பேர் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க, சில பேர் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் கேட்குறது ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து படம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணும். March 24th வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ். பேசுங்க பேசுங்க, நீங்கள் பேசுங்க. நீங்கள் வயசில் பெரியவங்க. எல்லாருக்கும் வணக்கம்மா. இப்போ March 24th வந்து படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ஸ்க்கு, அண்ட் இன்றைக்கி ப்ரெஷ் ஷோ. ஸோ ப்ரெஸ் பீப்புள் வந்து நம்ம படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அந்த படத்தை கொஞ்சம் அப்படியே நல்லபடியாக வந்து பப்ளிக் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எங்களோட எஃபர்ட் போட்டிருக்கோம். குறைகள் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த படங்களை நிறைய ஆக்கிக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் 24th தியேட்டர்ஸ் வந்து இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். ப்ரெஸ் எல்லோரும் வந்து படம் பார்த்து முடிச்சிருக்காங்க. இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நடித்த முதல் படம். ஸோ ப்ரெஸ் எல்லாருமே ஆல்ரெடி ப்ரோ சொன்ன மாதிரி நல்ல விஷயமும் சொல்லியிருக்காங்க, இன்னும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த சப்போர்ட் வந்துட்டு தியேட்டரில் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் மக்கள் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ்ஸு கொடுக்குற ஒரு ரிவ்யூஸில் வந்துட்டு மக்கள் கண்டிப்பாக வந்து படம் பார்ப்பாங்க, அவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஸோ வெரி மச் எக்ஸைட்டட் டு ஃப்ரைடே. ஸோ ரொம்ப நன்றி இந்த படம் பார்த்ததுக்கு. தேங்க்யூ. என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க போதைக்கு அடிமையானவர்களாகவும், கஞ்சா அடிப்பவர்களாகவும், போதை வந்து கடத்துறவங்களாகவும், வண்டியை திருடுறவங்களாகவும் நீங்க சித்தரிச்சு காட்டியிருக்கீங்களே, அது என்ன காரணம்? மீனவ சமுதாயத்து மேல ஏதாவது கோபம் இருக்கும்? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. இல்லை நாங்கள் சி இதில் பார்த்தீங்கன்னா இந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கவங்க தான் வேலை செய்கிறாங்க படத்தில். மீனவ சமுதாய மக்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக மாணவ சமுதாயம்னு சொல்லலாம், அது சின்ன வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்க கஞ்சா அடிப்பவர்களாகவும் போதை மருந்து பயன்படுத்துகிறவர்களாகவும். இல்லை சார், நாங்கள் வந்து இதில் மீனவ சமுதாயத்தில் இருக்கவங்கள வேலை செய்கிறவங்கள தான் காமிச்சிருக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து அதாவது ஒரு ஏரியானா எல்லா மாதிரி ஆட்களும் இருப்பாங்க. ஒரு மாதிரி இந்த மாதிரி பசங்க இன்றைக்கி உண்மையிலே இருக்குது. ட்ரக் வந்து பெரிய லெவலில் இருக்குது சிட்டி ஃபுல்லாங்கிறது நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த படத்தில் அதாவது இந்த 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 படத்தில் வந்து அந்த விஷயத்தையும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்றது படமாக பார்க்கும்போது அந்த ட்ரக்ஸ்னால வந்து எப்படி சில இன்சிடென்ட் நடக்குது, அது எப்படி போய் முடியுது அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்க்கும்போது ஒருத்தன் பண்ணுற ஒரு தப்பு எப்படி பாதிக்குதுன்றது, அது வந்து ஆப்வியஸ்லி ட்ரக்கால் தான் நடக்குது. ஸோ அந்த மெசேஜ் தான் நாங்கள் சொல்ல வரோம் சார். அதுக்கு அது ட்ரக்காக காமிச்சு தான் ஆகணும். அவனும் காமெடின்ற பேரில் ஒரு சீன் வச்சுருக்கீங்க. அசால்ட்டான ஒரு பையன் என்ன பண்ணுவானா சம்பவம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சங்கிலியில் அந்த சீன் வச்சுருக்கீங்க. இந்த சீன் தான் ஏன்னு கேட்கணும். ஓகே, அது அது வந்து அவன் சி அதான் இந்த படத்தில் 2-3 கேங் இருக்குது. அந்த கேங் அந்த மாதிரி ஒரு கேங். ஸோ அதை காட்டணும்ல. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே நான் தான் சொல்கிறேன், நாங்கள் வந்து க்ளோரிஃபை பண்ணணும்னு விரும்பலை. நியூட்ரலாக அதுக்குன்னு எதையுமே காட்டக்கூடாது, அப்படியும் இருக்கக்கூடாது. படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். அண்ட் நாங்கள் நிறைய நல்ல சீனும் வச்சுருக்கிறோம். ஒரு முடி வெட்டுற சீன் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க நார்த் மெட்ராஸ்லங்கிற விஷயத்தை எப்படி நாங்கள் அது இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஐ திங்க் அந்த அந்த மாதிரி விஷயங்களும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஓ, நார்த் மெட்ராஸ் வட சென்னையினாலே வந்து போதைக்கு அடிமையானவர்களாக? இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. இல்லை சார், அது மேபி தெரியல சார். ஏன்னா அதனால நடக்கிற பிரச்சனை. ஆமாம், வெளியிலிருந்து வரவங்க பண்ற சில விஷயங்கள் தான் இவங்க பாதிக்கப்படுறாங்க. வெளியிலிருந்து உள்ள வந்த ஒரு கேங் தான் இந்த படத்துல இவ்வளவு பிரச்சனை பண்ணிருக்கு அப்படிங்கிற விஷயமும் நாங்கள் பேசுகிறோம். அதாவது மீன் பிடிக்கிறவர்கள், மீனவர்களுடைய பிள்ளைங்க
கஞ்சா அடிப்பவர்களாக காட்டப்படுவது அது எதுக்கு என்ன? இல்லை மீனவ பிள்ளைகள்னு அப்படி இல்லையே, நீங்கள் படம் கரெக்டாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அப்படி காட்டல, படத்தில் இவங்க ரெண்டு பேர் தான் மீனவர்களாக காமிச்சிருக்கோம். அதில் இவன் தப்பு பண்ணுறான்னா அவங்க ஃபேமிலி அவனை திருத்துது, அவங்க ஃபேமிலி அவனை திருத்துது, அதுக்கு தான் அடிக்கிறாங்க, அதுக்கு தான் அடிக்கிறாங்க. ஆமாம் கஞ்சா அடித்தா தப்பு அடிக்கிறாங்க, அதான் நடக்குது, அதுதான் காமிச்சிருக்கோம், நல்லதுதான் காமிச்சிருக்கோம். அடி ஆமாம் கஞ்சா அடித்தா தப்புங்க, இல்லை கஞ்சானுக்கு எல்லாரும் கஞ்சான்னு இல்லை, சிகரெட் பிடிக்கிறது கூட தப்பு தான். இன்றைக்கி சிக்ஸ்த் பையன் கூட தான் பிடிக்கிறான், அடிக்க செய்வாங்க. சென்னையில் எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் ஊரில் இருக்குது அவ்வளோதான். அது சென்னைன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நிறைய ட்ரக் இருக்குது தான் செய்யுது, ஒத்துக்கலனால தான் உண்மை. எவ்வளோ காலேஜ் பசங்களில் பார்க்குறோம். வட சென்னைன்னு இல்லை, அந்த ஜியாகிரஃபியில் அந்த கதை இருக்குது அவ்வளோதான். நாங்கள் வட சென்னையை டார்கெட் பண்ணல, வட சென்னைன்னு இல்லை. நான் இப்போ இந்த டி நகரில் எடுத்திருந்தாலும் இதே மாதிரி தாங்க கதை எடுத்துருவோம், வட சென்னைன்னு கிடையாது. சென்சர் வந்து எதையுமே கட் பண்ணல, அவங்க வந்து எல்லாமே எங்களுக்கு ஓகே தான் சொன்னாங்க. சில சீன்ஸை வந்து பிளர் பண்ண சொன்னாங்க அவ்வளோதான், க்ளோஸ்அப்ஸ். மற்றபடி சென்சரில் எந்த கட்டும் கொடுக்கல, சென்சர் இன்ஃபேக்ட் பாராட்டினாங்க. ஐயா